வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி 390 2021 அப்டேட் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து இருக்குது, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. கன்ஃபார்ம் டிசைன் வந்து எது, என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். கேட்டியம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்சிக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அந்த டிசைனை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆகிட்டுருக்கு, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆர்சி எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க மேஜராக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணுறேன்றாங்க. அந்த பழைய ஷார்ப்பான அந்த ஆர்சியோட அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு பல்க்கான டிசைனாக இருக்குது. இவங்க வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த அட்வென்ச்சரில் வந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த எல்இடி செட்டப் வந்து அப்படியே பாடியோடு வந்து அட்டாச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆர்சி 200க்கு வீடியோ பண்ணியிருப்போம், 2021 அப்டேட்டில் எப்படி இருக்கும்னு. அது நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே ஐகேட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர்சி நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறீங்க, ஆர்சி 200ல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாலஜன் செட்டப் வந்து தராங்க. இதே ஆர்சி 390ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டியூக் 390லேருந்து அதே கம்ப்ளீட் செட்டப் வந்து எல்இடி செட்டப் வந்து இதில் வந்து வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சி 390ல வந்து டெயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி வரும், நிறைய ஃபோட்டோஸில் வந்து வேறு வர மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க, டியூக் 200ல இருக்க மாதிரி சின்னதாக வந்து அந்த டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க, எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று மிஸ் ஆகுது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிச்சதுலேருந்து மிரரில் தான் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து மிரர்ஸில் வந்து இண்டிகேட்டர் இல்லாத நோட் பண்ணோம். அப்போ வந்து எக்ஸ்டர்னலாக தான் சைடில் வர்ற மாதிரி தான் வந்து அவங்க இண்டிகேட்டர் வந்து தருவாங்க. அடுத்து அவங்க என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்சியில் வந்து ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரைடர் பொசிஷன் வந்து ஓரளவு அப்ரைடாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா லாங் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆர்சியில் இந்த பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்லியன் கம்ஃபர்ட் வந்து சுத்தமாக இருக்காது, பில்லியன் வந்து ரொம்ப லாங்லாம் போக முடியாது பில்லியனை வச்சுக்கிட்டு. அடுத்து வயசானவங்க லேடிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து எப்படின்னா ஆர் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பிரிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த பழைய பில்லியன் சீட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். பில்லியனுக்கு வந்து லாங்லாம் போகும்போது ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம் பழைய சீட்டை கம்பேர் பண்ணும்போது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் உங்களுக்கு வந்து ஓரளவு அப்ரைடாக கொடுத்துருக்கனால பழைய பைக்கை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் லாங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் பெயின் ப்ராப்ளம், அப்புறம் அந்த ரிஸ்ட் பெயின் இதுவுமே இது அந்த அளவுக்கு வந்து பழைய பைக்கை கம்பேர் பண்ணும்போது இருக்காது. உங்களுக்கு வந்து லாங்லாம் போகும்போது நல்ல ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். பழைய பைக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஃப்ரேமாக கொடுத்துருப்பாங்க, அதனால நம்ம வந்து டேமேஜஸ்னால் ஃபுல் செட்டாக மாற்ற மாதிரி இருக்கும். இதே இப்போ புதுசாக வர இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிளிட் ஃப்ரேமாக இருக்குது, பின்னாடி ஒரு ஃப்ரேம் முன்னாடி ஃப்ரேம் அப்படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இப்போ பின்னாடி மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம பின்னாடி மட்டும் மாற்றிக்கலாம், இதே ஃப்ரண்ட்டில் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஆர்சியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து இந்த சின்ன டிஸ்பிளே தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய வண்டிக்கு ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா டியூக்ல இருக்க மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து வரப்போகுது. ஆனால் டிஎஃப்டி டிஸ்பிளே வருமா தெரில, ஆனால் ஒரு எல்சிடி டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக வரும்னு நம்பலாம். நம்ம வந்து இந்த 2021 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து இந்த ஆர்சி 390ல வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்க்லேயும் கொஞ்சம் வந்து வேலை பார்த்துருக்காங்க, ஆனால் வந்து அது கரெக்டாக என்னன்னு தெரியல. அவங்க வந்து அந்த வீலோடு அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது, அது வந்து நம்மளுக்கு இன்னும் சரியாக தெரியல, சேர்ந்து அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழைய மாடலில் கம்பேர் பண்ணுவோம், இதில் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தரத்துக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பழைய மாடலோடு கொஞ்சம் பல்காகறனால அந்த டேங்க் கெப்பாசிட்டியை வந்து அவங்க அதிகமாக்குவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 13 லிட்டர்ஸ் to 15 லிட்டர்ஸ் இந்த அளவு டேங்க் வந்து வரத்துக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஏகப்பட்ட அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க, நிறைய வந்து அவங்க வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. ஒரு நல்ல அப்ரைட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, பில்லியனுக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க, ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஃபுல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பழைய மாடலுக்கு அப்புறம் போகும்போது வந்து உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்க என்ன தான் பண்ணாலும் அந்த டிசைனில் வந்து அவங்க கை வச்சிட்டாங்க. இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்கல தெரியல, டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான். பழைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு டால்ஃபின் நோஸ் மாதிரி இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பல்காக கொடுத்துருக்காங்க.
ஆனால் டிசைன் வந்து எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் இல்லை, ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும். டிசைன் வந்து சப்ஜெக்டிவ் தான், அது வந்து நம்ம பேசக்கூடாது. எனக்கு வந்து இது அந்தளவு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது அவங்க நல்லா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த டிசைனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை. பாய் பாய், டாடா, சி யூ.